அதிலிருந்து இதுவரைக்கும் சிறுவினா ஒன்றுக்கான விடை சிறுவினா ஒன்றுக்கான விடை இப்போ நம்ம ஒரு டைம் இந்த கேள்வியை வாசிச்சு இல்லாமல் அந்த பதிலை சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல் நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், அங்கு காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார். இதுதான் சிறுவினாக்கான பதில். தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன்? சரியா, சிந்தனை வினால. இது எப்போதுமே மாணவர்கள் உங்களுக்கு தான் சரியா. இந்த காவற்பெண்டு அந்த புலவர் இருக்காங்களையா, அவங்க ஏன் வந்து தன்னோட வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா புலி சிறந்த வேட்டையாடும் விலங்கு இல்லையா. புலி வந்து நல்ல வேட்டையாடும் திறன் கொண்ட விலங்கு. அதே போல அவரோட மகனும் வீரத்துல சிறந்து விளங்கியிருப்பாங்க இல்லையா. நல்ல சிறந்து போர் புரிவார்கள். ஒரு அரசனுக்கு வீரம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. இப்ப தன்னோட மகன் தன்னோட மகன் அங்க இல்லை அப்படிங்கறத எப்படி சொல்றாங்க? புலி தங்கி சென்ற குகை போல இருக்கிற என்னோட வயிறு மட்டும்தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. புலி எந்த அளவுக்கு வேட்டையாடும் திறன் கொண்டிருக்கோ அதே அளவுக்கு தன்னோட மகன் வீரத்திலையும் போர்லையும் சிறந்து விளங்குறான் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க புலியையும் அவங்க மகனையும் ஒப்பிடுறாங்க இல்லையா. இதை நீங்க உங்களோட ஓன் ஸ்டைல என்ன பண்ணணும், இதை நீங்க எடுத்து எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும் சரியா. அடுத்து இப்ப நம்ம மறுபடியும் பாடல உதலவன் படிச்சிடலாம். சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி, என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. சரி, இது உங்களுக்கு மனப்பாட பகுதி. இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம புலி தங்கிய குகை பத்தி பார்த்தோம் இல்லையா. இந்த புலி தங்கிய குகையை வந்து யார் எழுதினாங்க? ஒரு பெண்பார் புலவர் எழுதினாங்க. காவற்பெண்டு வந்து ஒரு பெண்பார் புலவர். உங்க சங்க கால பெண்பார் புலவர்கள்ல ஒருத்தவங்க அப்படின்னு பார்த்தோம். இவங்க போரவை கோப்பர் நற்கிள்ளி அப்படிங்கிற சோழ மன்னனோட செவிலித்தாயா இருந்திருக்காங்க. இவங்க கல்வி அதுக்கப்புறம் கவிப்பாடும் ஆற்றலையும் மிகவும் சிறந்து விளங்கியவர். இவங்க சங்க கால மக்களின் வீரத்தை வந்து கருப்பொருளா வச்சுக்கிட்டு இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா. இவங்க வீரத்தை மட்டுமே கருப்பொருளா ஒரு மைய கருத்தா வச்சுட்டு எழுதின பாடல் தான் புலித்தங்கிய குகை. இவர் பாடின ஒரே ஒரு பாடல் மட்டும் புறநானூற்றுல கொடுத்துருக்காங்க சரியா. புறநானூறு அப்படிங்கிறது எட்டு தொகை நூல்கள்ல ஒரு நூல். இந்த நூல் பண்டை காலத்துல வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை, பண்பாடு, வீரம், நாகரிகம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கிறது தான் புறநானூறு. இந்த நூல் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த புலித்தங்கிய குகை புறநானூற்றுல இடம்பெற்ற 86வது பாடலா நமக்கு கொடுத்திருக்காங்க சரியா. இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, இந்த பெண்பார் புலவர்கிட்ட சால்புடைய பெண் ஒருத்தி வந்து தங்களுடைய மகன் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறா. அந்த கேள்விக்கு விடை சொல்ற விதமா தான் இந்த பாடல் நமக்கு அமைஞ்சிருக்கு சரியா. அந்த பெண்பார் புலவர் அந்த சால்புடைய பெண் கிட்ட எந்த மாதிரி பதில் சொல்றாங்க அப்படிங்கறதா நமக்கு இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சிறு அளவிலான அதாவது சின்ன வீட்டில் இருக்கிற என்னோட என் வீட்டில் இருக்கிற அந்த தூணை பற்றி இருக்கிற பெண்ணே, நீ வந்து என் மகன் எங்கே அப்படின்னு என்கிட்ட ஒரு வினா கேட்குற. ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவன் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் புலி தங்கி சென்ற குகை போல, அதாவது என்ன சொல்கிறாங்க, புலி தங்கி சென்ற அந்த குகை போல
அவனை பெற்றெடுத்த வயிறு மட்டும் என்னிடம் உள்ளது அப்படின்னு சொல்றான். அவன் இங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா போர்க்களத்துல தான் இருப்பான். நீ வந்து அவங்கள பார்க்கணும் அப்படின்னா நீ போர்ல போய் நீ பார்த்துக்க, கண்டிப்பா என் மகன் போர்க்களத்துல போர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு இவங்க பதில் சொல்றாங்க. இந்த தாய் வந்து இந்த பெண் பார்ப்புலவர் தன்னோட வயிற்றை புலி தங்கி சென்ற குகைக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா புலி வந்து சிறந்த வேட்டையாடும் திறன் கொண்ட ஒரு விலங்கு. அதே போல தன்னோட மகனும் வீரத்திலையும் போர் புரிதலையும் சிறந்து விளங்கி இருக்கணும். அந்த வீரத்தை கருப்பொருளா வச்சுக்கிட்டு ரெண்டையும் ஒப்பிட்டு சொன்னாங்க இல்லையா. அடுத்து இந்த சொல்லும் பொருளும் பார்த்தோம். சொல்லும் பொருள்ல என்ன பார்த்தோம்? சிற்றில் அப்படின்னா சிறு வீடு என்பது பொருள், கல் அலை என்றால் கற்குகை என்பது பொருள், யாண்டு என்றால் எங்கே என்று பொருள், ஈன்ற வயிறு என்பதற்கு பெற்றெடுத்த வயிறு என்பது பொருள். சரியா? அடுத்து நம்ம இந்த பாடலை ஒரு தடவை வாசிச்சுட்டு இந்த பாடத்தை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. சிற்றில் நற்றுண் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த குரல் வந்து காவற்பெண்டு அவர்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்து மதிப்பீடு பகுதி பார்த்தோம். மதிப்பீடுல யாண்டு அப்படிங்கிறதுக்கு எங்கு, யாண்டு உளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு கூட்டல் உளனோ, கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கல் அலை. அதுக்கப்புறம் குருவினா பார்த்தோம். குருவினால தம் வயிற்றுக்கு தாய் எதனை உமையாக கூறுகிறான்னு கேட்டாங்க இல்லையா. புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது என்று தம் வயிற்றுக்கு தாய் உமையாக கூறுகிறார் அப்படின்னு நம்ம பதில் எழுதணும். சரியா? அடுத்து சிறுவினா பதில் பார்த்தோம், அப்புறம் சிந்தனை வினா பார்த்தோம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புலி தங்கிய குகை பார்த்தோம். வீரம் நிறைந்த புலவர் அவரோட மகனை பத்தி எந்த அளவுக்கு பெருமையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த பாடல நம்ம பார்த்தோம். அடுத்த கிளாஸ்ல பாஞ்சை வளம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.